ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் செந்தில் சார்கிட்ட. ஒரு வியூவர் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தார், இந்த மாதிரி நெட்டில் விளையாடும் போது அவர் வந்து பாலை சூப்பராக டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அதே அவர் வந்து மேட்ச் விளையாடும் போது ப்ராப்பரான டைமிங்கில் விளையாட முடியல அப்படின்ற ஒரு க்வெஸ்டினும் கேட்டிருந்தாரு. இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நான் ஆன்சர் பண்ணுறத விட செந்தில் சாரே அதுக்குண்டான ஆன்சரை வந்து சொல்லுவார் சார். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். எப்பயுமே எல்லா இது வந்து அந்த ஒருத்தருக்கு மட்டும் வர விஷயம் இல்லை, இது மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ்க்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மேட்ச்ன்றது டிஃப்ரெண்ட், ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். இதில் எல்லாருமே ஒரு ஸ்கில் பார்ட் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் தான் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றத நினைப்பாங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து மைண்டு. இந்த மைண்டு தான் வந்து நம்ம ஊரில் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வேர்ல்டு கப் வின்னிங் டீமில் வந்து பேடி ஆப்டன் அப்படின்ற ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச் அப்படின்னு இருப்பாங்க. அவரை பற்றி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தார், நிறைய ஆஸ்பெக்ட்ஸை வந்து பிளேயர்ஸ்க்கு பண்ணாங்க அப்படின்றது. ஒரு மைண்ட் செட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு மேட்ச்சில் போகும்போது உங்களுக்கு கவர் டிரைவ் ஆடணும் அப்படின்றது உங்களுக்கு தோணும், ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு, இது ஆடலாமா வேண்டாமா. இதெல்லாம் தான் இந்த ஒரு ரீசன்ஸ், ஏன் அவங்களுக்கு எட்ஜ் எடுக்குது அப்படின்னா இந்த மென்டல் டஃப்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இந்த மென்டல் டஃப்னஸுக்கு நம்ம நிறைய ஆக்சுவலி ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எப்படி ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி மென்டல் டஃப்னஸும் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக சொன்னார். ஆக்சுவலாக சார் வந்து மென்டல் கண்டிஷனிங்கை பற்றி பேசியிருப்பார். நான் ஆல்ரெடி நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட 7 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அந்த 7 ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டே மென்டல் கண்டிஷனிங் தான். ஸோ இந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மென்டல் கண்டிஷனிங் சைடு தான் இருக்கும். ஸோ வரப்போகிற நிறையா வீடியோஸில் வந்து மென்டல் கண்டிஷனிங்கை பற்றி நிறையா பேச போகிறோம். நிறையா வியூவர்ஸோடைய கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் த்ரூ வீடியோஸ். ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மென்டல் கண்டிஷனிங்கை பற்றியும் சரி, இல்லை வேறு எந்த விதமான டவுட்ஸ், கிரிக்கெட் பேஸ்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு நாங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறோம். ஸோ தட் லைக் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய், சி யூ ஆல்.